ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பரிதாபங்கள் சேனல்லேருந்து ரீசெண்டாக அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒய்ஃப் ஆகுங்கன்னு சொல்லி காமெடியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து எந்த வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ பிடிச்சது பார்க்கலாம். இவங்க அப்படியே முள்ளு மலரும் காலி
என்னப்பா
சாரின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா
எதுக்கு சாரி கேக்குறீங்க நீங்க? எதுக்கு கேக்குறானே எனக்கும் தான் தெரியல. கணக்கு கேடி தான் கேட்ட. கணக்கு சொன்னா நீ கடுப்பாய் போற. அப்ப இன்ன வரைக்கும் என்ன சாரி கேக்க சொல்ற? சரி கேக்குற, மன்னிக்க மாட்டேன். திருப்பி அப்படியே ஆங்கியா போயிட்டு இருக்கானே. அது அப்ப நீங்க என்ன ரியலைஸ் பண்ணல? என்ன பிரச்சனை? நீங்க என்ன சொன்னீங்கன்றதை நீங்க என்ன ரியலைஸே பண்ணல? எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. பேச்சுக்கு சாரி கேட்டா இவன் வந்து ஓகே சொல்லிடுவா அப்படின்றதுக்காக வந்து சாரி கேக்குறீங்க. இல்ல அதுக்காக கேக்கல. இல்ல அந்த சாரி எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து நான் ரொம்ப பெரிய இடியட்டாவே வாழ்ந்துட்டு அழுகாதீங்க. சரி விடுங்க விடுங்க. இனிமே எதுவும் கணக்குல எதுவும் கேட்கல. அப்ப நிறைய செலவு பண்ணாதீங்க. நம்ம நல்லதுக்கு தானே சொல்றேன். இந்த கணக்கு எதுக்கு? நமக்காக தான். நம்ம ஃபேமிலி நம்ம நல்லா இருந்தா தானே குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கும். பார்த்து செலவு பண்ணுங்க. பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸோட வீடியோ முடிஞ்சு. இடியோ ரொம்ப நல்லா காமெடியாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கோபியோட லேடி கிட்டத்தை பிடிச்சிருந்துச்சி. டிராவிடுக்கு அவ்வளோவா செட்டாகவே இல்லை. செம்ம காமெடியாக போச்சு. ஆனால் நமக்கு ரிலேட்டபிளாக ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. நம்ம சிங்கிள் தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். கடைசியில் இவனை எதுக்குடா சாரி கேட்டிருக்கீங்க, நீங்கடா தப்புனின்னு கேட்டால் தெரியல மச்சான், கேட்டிருக்கிற வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மாங்க. ரொம்ப அவங்களுக்கெல்லாம் ரிலேட்டபிளாக ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அவங்களோட பேசினேன், அவங்களோட கான்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அவனுக்கு சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தளவுக்கு ஒரு மாதிரி காமெடியாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து கோபியோட லேடி கெட்டப் தான் பிடிச்சிருந்துச்சி. செம்ம எக்ஸ்பிரஷனோட சூப்பராக படிந்த அப்படி செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. ஓகே, வீடியோ பார்த்தாச்சு, முடிஞ்சிச்சு. என்னோடய ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.